நானும் தினம் கோயிலுக்கு வந்து உன்னையே சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கேன். என் மனசுல இருக்க பாரம் என்னன்னு உனக்கு தெரியும். இருந்து ஒரு நாள் கூட வாயை திறந்து பேச மாட்டேங்கிற. நீ என் கூட பேசிட்டு இருக்க சோர்ந்து போயிட மாட்டேன். தினம் வருவேன், உன்னையே சுத்தி வருவேன். இன்னைக்குள்ளே நான் என்னைக்காவது ஒரு நாள் நீ பேசுவேங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஹலோ, இன்னைக்கே ஒரு நாள் பேச நினைச்சேன், இன்னைக்கே பேசிட்டியா? உன் கருணையே கருணை. நன்றி முருகா, நன்றி. முருகர் பேசல, நான் தான் பேசினேன். முருகா, நீ பேசலையா? போய் உங்க மனசுல நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? இன்னொரு வரைக்கும் நான் சாமி கிட்ட பேசுனதை நீங்க கேட்கலையா? நீங்க சாமி கிட்ட பேசல, என்கிட்டதான் பேசுனீங்கன்னு எனக்கு தெரியும். தெரிஞ்சா சரி. இருக்கிற மாதிரி யாருமே உள்ள விடுறீங்க? அம்மா, இங்க நடந்ததெல்லாம் நானும் பாத்துக்கிட்டு தான் இருந்தேன். அவர் தான் வேண்டுதல் சாமி கிட்ட தான் சொல்லிட்டு இருந்தாரு. சில பேர் மனசுக்குள்ளேயே சாமி கும்பிடுவாங்க, சில பேர் சத்தம் போட்டு கும்பிடுவாங்க. நான் சொன்னேன் தப்பா நினைக்காதீங்கம்மா. மனம் ஒண்டி சாமி கும்பிட்டோம்னா வேற எந்த சத்தமும் நம்ம காதுக்குள்ள விழாதுமா. எப்ப அவர் சத்தம் உங்க காதுக்குள்ள விழுந்ததோ அப்போ உங்க மனசு அங்கே இல்ல அங்கே இருக்குன்னு நல்லா புரிஞ்சுடுமா. ஹலோ, வணக்கம். வணக்கம், 21 இங்க வருமா? வரும். எப்ப வரும்? வர நேரம் தான். பஸ் எத்தனை மணிக்கு ஒரு தடவை வரும்? அரை மணிக்கு ஒரு தடவை. நீங்க எவ்வளவு நேரமா இங்க நிக்கிறீங்க? ரொம்ப நேரம் நினைக்கிறேன். ரொம்ப நேரம்னா ஒரு 10 இருக்குமா இல்ல ஒரு 15 இருக்குமா? 25 நினைக்கிறேன். நீங்க ஏதாவது வேலையா போறீங்களா இல்ல வெட்டித்தனமா போறீங்களா? வேலையத்தையா போறேன். பஸ் ஸ்டாண்ட்லயே நிக்குமா இல்ல கொஞ்சம் தள்ளி நிக்குமா? கொஞ்சம் தள்ளி நிற்கும். தள்ளின்னா எவ்வளவு தள்ளி? ஒரு 10 தள்ளி நிற்கும். பஸ்ஸுக்குள்ள நடந்தே போய் ஏறணுமா இல்ல ஓடி போய் ஏறணுமா? அது அவங்க சாமர்த்தியத்தை பொறுத்ததையா. பஸ் LSR சர்வீஸ் தானே? ஆமா. என்ன கலர் இருக்கும்? பச்சையா சிவப்பு? பஸ் வந்தாதான் தெரியும். பஸ் மார்க்கெட் ஸ்டாண்ட்ல நிக்கும் இல்ல நிக்கும். நீங்களும் அங்கதான் இறங்குறீங்களா? இல்ல இல்லன்னா எங்க? நான் பார்க் ஷாப்ல இறங்கிடுவேன். பார்க்னா நேரு பார்க்கா இல்ல காந்தி பார்க்கா? நேரு பார்க்கா. நேரு பார்க் மார்க்கெட் ஸ்டாண்டுக்கு முன்னால வருமா இல்ல தாண்டி வருமா? தாண்டி வருயா. ஹலோ, பஸ் சார்ஜ் எவ்வளவு இருக்கும்? 1 பத்து பைசாயா? ஒரு 5 கொடுத்தா மீதி சில்லறை கொடுப்பாங்களா? கொடுப்பாரியா? டிக்கெட்ட நாம போய் கண்டக்டர் கிட்ட வாங்கணுமா இல்ல கண்டக்டரே வந்து நம்ம கிட்ட கொடுப்பாரா? அவர் உட்கார்ந்த இடத்துல இருந்து கொடுப்பாரு. பஸ்ல சீட்டு கிடைக்குமா? கிடைக்கியா? ஜன்னல் ஓரமா கிடைக்குமா இல்ல ஏற கனவு பக்கமே கிடைக்குமா? பஸ்ல ஏறின பிறலையே தெரியும். உங்களுக்கு சீட்டு கிடைக்குமா? தெரியாதியா? அதுவும் பஸ்ல ஏறின பிறலையே தெரியும். டிரைவர் நல்லா ஓட்டுவாரா? என்னமோ ரெண்டு கேள்வி கேட்டா இப்படி அழுத்துக்கிறான் மனுஷன். வணக்கம் மேடம். வணக்கம். மணி என்னாச்சு? 9. இது ஃபாரின் வாட்சா இல்ல இந்தியனா? இந்தியன். பதிலே வரல, நானும் உங்களே சுத்திக்கிட்டு இருக்கேன்.
பதில் வரும் நம்பிக்கை இருக்க? கிடைக்கிற வரைக்கும் விட மாட்டேன். ஒருவேளை உங்களை காதலிக்கலாம் சொல்லிட்ட? உயிரோட இருக்க மாட்டேன். அப்போ உயிரோட காதல் பிரிச்சா? எப்படி? அது காதலிச்சு பார்த்தாதான் தெரியும். உங்க வீட்டுல சம்மதிச்சிட்டாங்களா? என் வீட்டுல எப்பயோ சம்மதம் வைத்தேன். அவங்க வீட்டுல சம்மதிக்கல என்ன? முதல்ல இவங்க சம்மதிக்கட்டும், அப்புறம் பாக்கலாம். இத பார்த்தா எல்லாத்துக்கும் ரெடி மாதிரி இருக்குது. இதை ட்ரை பண்ணுங்களேன். எல்லா பொண்ணுங்க மாதிரி காதல் வந்துடாது. இந்த பொண்ணு அழகா இருக்கிறதுனால காதலிக்கிறீங்களா? காதலுக்கு கண்ணு இல்ல, மூக்கு இருக்குதா, காது இருக்குதா, கண்ணு இருக்குதா, கால் இருக்குதா, வாய்
என்ன பாச்சு, நானும் வேலைக்கு போனா வீட்டுல கஷ்டம் கொஞ்சம் குறையும் இல்ல.
என் வீட்டுக்காரர் 1000 ரூபாய் பணம் கேட்டாருன்னு வந்தேன். நான் வந்து 2 மாசம் ஆச்சுப்பா. மளிகை கடை, வீட்டு வாடகை, காய்கறி எல்லாத்துக்குமே பாக்கி இருக்குங்க. அவங்களுக்கெல்லாம் வழக்கம் போல அடுத்த மாசம்னு சொல்லிக்கலாம். ஒண்ணுங்க கேட்டதுக்கு என்னங்க பதில் சொல்ல போறீங்க? பதில் சொல்றதுக்கு நான் ஒருத்தர் இருக்கல்ல. வீட்டுக்கார்ட்ட சொல்லுமா, ஆபீஸ்ல லோன் போட்டிருக்கேன், இன்னும் 4 நாள்ல பணம் கிடைச்சிடும். வேலை கிடைச்சா நம்ம கஷ்டம்லாம் குறைஞ்சிருந்தா என்ன பண்றது? நம்ம வீட்டு கஷ்டத்தை விட வேலை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கேமா. ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறது நாளைக்கு தானே கடைசி நாள், நாளைக்கு கட்டிடுவோம். அதுக்கு முன்னால கட்டுனா நமக்கு மரியாதை இல்லை. இல்ல
உங்களுக்காக
தானே? இவ்வளவு பெரிய அறிவாளி இந்த ஏரியால இருந்திருக்கீங்க, இதுவரைக்கும் நான் உங்களை பார்க்கவே இல்லையே. இவ்வளவு அடிக்கடி மீட் பண்ணும். உங்க பேரு என்ன? பேர் எதுக்கு? என்னங்க இது, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம், பேர் தெரிஞ்சுக்கோடமா? சீதா. நினைச்சு உங்க மாதிரி உங்க பேரும் அழகா இருக்கும் நினைச்சேன். அப்படியே இருக்கு. சீதா, என் பேர் பாலு, நான் பேங்க்ல வேலை பாக்குறேன். சாயந்தரம் பாலு வாங்க வருவீங்களா? நான் வரமாட்டேன், எங்க அம்மா வருவாங்க. மாப்பிள்ளைக்கு
என்னது நீங்க கேட்டதா? தேங்க்யூமா. நக்கர நாய்க்கு செக்குக்கு சிவலிங்கத்துக்கு வித்தியாசம் தெரியாதுங்க, சரியா தான் இருக்கு. என்னமா கை கழுவ போறியா? ஆமா. அது நீ தனியா கை கழுவ, நான் தனியா கால கழுவ. எதுக்கு பா தண்ணி வேஸ்ட் பண்ணோம்? கை நீட்டு ரெண்டு பேரும் ஒன்னா கழுவிக்குவோம். அட நீட்டப்பா. பணத்தை கொடுத்துட்டா வரதட்சணை கடன் சொல்றேன். கடன் சொல்லுவியா? யாரு
கூட்டு வாமா, உட்காருங்கம்மா. லட்சுமி, லட்சுமி, ஒண்ணு கலங்காரம் பண்ணிட்டு இருக்காங்க பொண்ணுக்கு, கொஞ்சம் இருங்க நான் வந்துடுறேன். குடும்பத்தோடு தற்கொலை செய்து கொள்கிறோம்.
எங்கள் மரணத்திற்காக வேறு எவரையும் சந்தேகிக்க வேண்டாம். எங்கள் இந்த முடிவுக்கு நாங்களே காரணம். இப்படிக்கு சண்முகம். சர்வநாசம் 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 சனியனே துணை.
எனக்கு பயந்தா இவ்வளவு சொல்ல மறந்துட்டேன். பயந்தா ஒண்ணும் நடக்காது, போ உங்க அப்பா கிட்ட சொல்லு. போ போகையில ரொம்ப ரிஸ்கான பாட்டி போட்டுருக்கேன். இது மாதிரி இப்ப கோபத்தில் போகிற நட்டுட்டு போயிருவேன்.
அந்த ரா பிச்சைக்காரைய மனசுல வந்து டென்ஷன் பண்ணிட்டு இருக்கான். பிச்சைக்காரனா அவன் யாரும் தெரிஞ்சு பண்ணி என்ன வரப்போற வீட்டோட மக்கள் சும்மாரியா? சரிங்க 25,000 கொடுத்துருங்க, ஆனா கல்யாண செலவு நீங்க தான் எடுத்துக்கணும். அதோட தாலிக்கு தெரிய பணம் கொடுத்துருனா அப்புறம் முகூர்த்த தனிக்க முண்டாட்டிக்கு ஒரு நல்ல பட்டு புரிய எடுத்துருங்க. நம்மளுக்கு அப்படியே ஒரு ஜீன்ஸ் பேண்ட் எடுத்துருங்க, 8 மூத்த நல்லா இருக்கு அன்னைக்கே வச்சுக்கோ. அப்புறம் எடுத்துருங்க.
வரைக்கும் வரல சார். மெசேஜ் வந்தவங்க இதை கான்டாக்ட் பண்ணுங்க. சார் இன்ஸ்பெக்டர் பொன்னிவாவன் பேசுறேன் சார். எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சா? எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டேன் சார். இந்த ஏரியாவில் இருக்க எல்லா ஸ்கூலுக்கும் கான்செப்ட் அனுப்பிச்சு ஆறு மணி வரைக்கும் குழந்தைங்க எதுவும் வெளியே வராது சார். நம்ம ஆளுங்க எல்லா காரிலையும் மப்பியில் இருக்காங்க சார். பப்ளிக் பண்ணலாம் வேற வழி வேணும். முக்கியமாக சொல்லிட்டு
ரெண்டு திருப்பி வாங்க வேண்டியதா இருக்கு. இதை மத்தியானம் அனுப்பதை வச்சுக்க, இதை ராத்திரி யூஸ் பண்ணிக்க. அப்புறம் Thank you.
ஹோட்டல் ஆரோக்கிய பவன் முதலாளி ஆறுமுகம். பக்கத்துல புதுசா ஒரு ஹோட்டல் ஆரம்பிச்சிருக்காங்க, கூட்டம் கூட அங்க போயிடுது. எனக்கு வியாபாரமே இல்ல, அதனால உங்க திருப்பத்தை அங்க வச்சீங்கன்னா அவன் ஹோட்டல் விட்டு முடிவான். அதுக்கப்புறம் எப்பவுமே ஹோட்டல் ஜான் ஜான் நடக்கிறதா? எவ்வளவு பணம் இருக்கீங்க? லட்சம் ரூபா. அந்த கவுண்டர் ரசிகம் போங்க. இவர் யாரு? அரசியல் தரகர். என்ன, ஒரு முக்கியமான விஷயமா வந்திருக்க சொல்லுங்க. ஒரு நடிகர் சினிமாவிலயும் அரசியல்லயும் ரொம்ப பாப்புலாரிட்டியா இருந்துருக்கு. அவரு எந்த கட்சிக்கு ஓட்டு போட சொல்றாரோ அந்த கட்சிக்கு தான் ஜனங்களே ஓட்டு போடுவாங்க. எப்படியாவது நீங்க பெரிய மனசு பண்ணி அவருடைய பாப்புலாரிட்டியை குறைக்கணும். இந்த சூட்கேஸ் நிறைய பணம் இருக்கு, இதை அட்வான்ஸா வச்சுக்கோங்க. இன்னும் எவ்வளவு கேட்டாலும் தரேன்.
பண்ணி உங்க உதவ நினைச்சா உங்க பேங்க்ல ஜோக்கர் சேரல. நான் என்ன பண்ணுவேன்? ஒரு பொண்ணுக்கு சேர வேண்டிய பணத்துல சீதா சொல்றியே, உனக்கு மகாபாரதத்துல பொண்ணு வச்சா சூதானாங்க. நான் பொண்ணுக்கு சேர வேண்டிய பணத்துல தானே சூதான. இதுல ஒண்ணு தப்பு இல்ல மாமா. டேக்க டீசி பாதத்தை பிடிச்சு தரையில வச்சாரு. அந்த இடத்துல அவரும் செத்து போயிட்டாரு.
நான் அனாதை இருக்கேன். என் தலைமாமே ஆசை எடுத்து கொஞ்சம் நெஞ்சில ஒண்ணு விட்டேன். அன்னைக்கு கூப்பிட விழுந்தவர் தான், இன்னும் எந்திரிக்கவே இல்லை. தருத்திரி முடிச்சவன் தருத்திரி முடிச்சவனு எல்லாரும் என்ன திட்டினாங்க. ஓடினேன் ஓடினேன், ஒரு வாழ்க்கை ஓரத்துக்கே ஓடினேன். ஓரமா உட்காந்தேன், குமுறி குமுறி அழுதேன். யோசனை பண்ணு, தருத்திர தேவத்தை கும்பிட ஆரம்பிச்சேன். அந்த தருத்திரமே எனக்கு பிளஸ் ஆச்சு. நான் எப்படி சம்பாதிச்சேன்னா, நம்ம நாட்டுல நல்லது செய்யறத விட கெடுதல் செய்யறவன் தான் அதிகமா இருக்கான். அந்த கெடுதல் செய்யறவன் பூரா என்கிட்ட வந்தான், என் பாதத்தை வச்சு மத்தவங்களுக்கு நாசத்தை உண்டாக்குனேன். இதெல்லாம் நான் ஏன் சொல்றேன்னா, நம்ம நாட்டுல என்ன மாதிரி தருத்திர பிடிச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்க எல்லாம் சோர்ந்து போயிடக்கூடாது. என்ன பார்த்தாவது திரும்பி பல விழாவுக்கு போகணும், அரசியல சேரணும், அங்கே இங்கே நடக்கணும். மொத்தத்துல சர்வநாசம் சர்வநாசம் சர்வமும் நாசம். உங்க காலை கொஞ்சம் காட்டுறீங்களா? அதான் உங்க திருப்பாதத்தை நேயர்களுக்கு கொஞ்சம் காட்டுறீங்களான்னு தெரியல. கொஞ்சம் காட்டுங்க, பரவாயில்ல. இதுதான் உங்க தலைவி, நான் மாத்த முடியுமா? சர்வநாசம் 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 சனியே துணை. சீதா மகாலட்சுமி, இந்த வீட்டு மகாலட்சுமிங்க. சீதா சீதா, இந்த வீட்டுல யாருமே இல்லையா? சமதி, இந்த மருமகளை கூப்பிடுங்க. சமதி சமதி பாருங்க சமந்தி, இந்த மனுஷன் சமதி. சமந்தி, என் வீடு வேணும் வந்து உங்களை ரொம்ப அவமானப்படுத்திட்டேன். அது எவ்வளவு பெரிய முக்கால் தனக்கு நான் இப்பதான் புரிஞ்சுட்டேன். சரி, அதே மனசுல வச்சுக்காதீங்க சமந்தி. எங்க மருமக நீ கல்வி எடுத்து வச்ச நேரம் தான் என் பையன் கண்ண முடிட்டான்னு சொல்லி என் சொந்தக்கார அஸ்ட்ராலஜி நம்பிக்கை வச்சுன்னு ஆலோசிமா பேசிட்டாங்கம்மா. எங்க ஒரு வேலை அதெல்லாம் உண்மையா இருக்குமா நம்பித்தா? நானும் அப்படி எல்லாம் நடந்துட்டேன். ஆனா எனக்கு என்ன நடந்தது தெரியுமா? என் பையன், சாரி உன் புருஷன், என் கணவர் வந்து அப்பா ஆயிரம் இருந்தாலும் நம்ம வீட்டு மருமக இல்லையா? நான் செத்துட்டேன், இந்த வீட்டுல தான் இருக்கணும். எப்படி உங்க அப்பா வீட்டுக்கு அனுப்பலாம் சொல்லி எனக்கு கண்ண அப்படின்னு திட்டிட்டாமா? அம்மா, அவன் ஈரோடு இருக்கும் போது அவனுடைய ஆசை எதையுமே நான் நிறைவேற்றி வச்சதுமா. அவன் செத்ததுக்கு அப்புறம் கேட்கிற முதல் ஆசமா இது. அதை கூட நான் நிறைவேற்றி வைக்கலன்னா அப்புறம் அந்த அதிர்ச்சியிலே நான் ஆற்றுக்கால செத்து போயிருவோமா? அம்மா தலையே, நீங்களாவது சொல்லுங்கம்மா. அம்மா இது வருமா, ஒரு மகன் செத்து அடுத்த வாரமே அவங்க அப்பனும் செத்து போயிட்டாருன்னா அந்த குடும்பம் என்னத்துக்கு? அவரை கொஞ்சம் யோசிச்சு பாருமா. தயவு செய்து வீட்டுக்கு வாமா. அம்மா பெரியம்மா, நீங்க ஜட்ஜ்மெண்ட் சொல்லுங்கம்மா. அம்மா, நீங்க நம்ம ரெண்டு குடும்பத்துக்கு தாய் வாரிமா. உங்ககிட்ட ரெண்டு கையிலும் நான் பிச்சை கேட்கறேமா. என் மருமகளை தயவு செய்து எங்க வீட்டுக்கு திருப்பி அனுப்பிச்சுமா. அம்மா, உங்க காலையில நான் கேட்கறேமா. பெரிய பெரிய வார்த்தையில பேசுறீங்க. அப்ப உங்க வீட்டு பொண்ணு அடுப்பு வச்சிருக்கேன். ரொம்ப நன்றிமா. இந்த ஒரு வார்த்தை போதும்மா, இனிமேல் நான் சாக மாட்டேன். யாரு வந்திருக்கா பாத்தியம்மா? யாரு மகாலட்சுமி வந்திருக்கா? இல்ல, அவரு குடிக்க போற
மயங்கி தூங்கிடுவாரு. அதுக்கப்புறம் என்னங்க சாப்பிடலையா? சாப்பாடு எப்படி வெட்டுறதுன்னு பேசிட்டு இருக்கோம். இன்னும் சாப்பிடலையா? நான் மாதிரி கலைய சுத்திக்கிட்டு இருங்க. நான் உனக்கு என்ன பண்ண போறேன்னு ஒண்ணும் புரியல. ஒரு கால் நான் வெளிநாட்டு போய் செட்டில் ஆயிட்டேன்னா நீங்க என்ன செய்ய போறீங்க? அதான், நீங்க ஒரு கால் வெளிநாடு போக முடியாது. அப்படிதான் நீங்க போனாலும் ஒரு கால் ஒரு மனம். என் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கீங்க? அடுத்த ஜென்மம் ஒண்ணு இருந்தா ஒரு கால் நீங்க எல்லாம் என் தம்பிய பார்க்கணும். தாதா, அதுக்காக வருத்தப்படாதீங்க. இந்த பால் குடிங்க, உங்க கால் பிரச்சனை எல்லாம் தீர்ந்துடும். அம்மா சிவா, இந்த காலை எல்லா இடத்துலயும் எடுத்து எடுத்து வச்சு ஒரே குறைச்சல் வெட்டி போட்டாலும் தோடுது. அதை பத்தி சர்வநாசம் சர்வநாசம் தனியரே விடை. தாதா, எல்லா டெஸ்ட் ரிசல்ட் வந்துருச்சு. வெட்டிட்டு போல உங்க கால் கழிச்சா கொஞ்சம் காலாட்டுங்க.
அபஸ் பண்ணும்போது கொஞ்சம் கூட வழி இல்லாம அபஸ் பண்ணீங்க. நான் உங்க என்ன கைமா செய்யப்பட தெரியல. எதுக்கு அதை பெரிய பெரிய வார்த்தை எல்லாம் பேசுறீங்க? இது எங்க கடமை தாதா. உங்க பணத்தை கேள்விங்க தாதா. வேண்டாங்க, என் வீட்டுல வச்சுக்கிறேன். இல்ல தாதா, நாங்க ஆபரேஷன் பண்ணி பூரண குணம் வச்சா இல்லையா தெரிஞ்சுக்கணும். கொஞ்சம் கேள்விங்க தாதா. வேண்டாங்க, அப்படி எல்லாம் நீங்க சொல்லக்கூடாது தாதா. உங்களுக்கு ஆபரேஷன் பண்ணி பூரண குணம் அடைஞ்சது இந்த உலகம் பூரா தெரிஞ்சு நிறைய பேஷண்ட்ஸ் இங்க ஹாஸ்பிட்டலுக்கு வரணும். உங்களால பேரும் புகழும் கிடைக்கணும். முதல்ல உங்க பணத்தை கேள்விங்க.
கட்டி வச்சா
சம்பந்தமில்ல அட்ரஸ் மாதிரி வீட்டுக்கு வந்தீங்கன்னு கரெக்டான அட்ரஸ்க்கு சம்பந்தம் பேசத்தான் வந்திருக்கோம். என் வீட்டுல பொண்ணாட்டி மட்டும் தான் இருக்கு, அவளுக்கு எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சுங்க. வேற பொண்ணு இல்லையே இருக்காங்க. வேற உங்க மருமக நீங்க சம்மதம் சொன்னா உங்க மருமகளை எங்க மருமகள் ஆக்கிறோம். சம்மதம் மட்டும் கிடைச்சா போதும். இங்க எந்த முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் நான் தான் எடுக்கணும். இவன் இந்த வீட்டை விட்டு போறதா இருந்தா நேரம் சுடுகாட்டுக்கு தான் போகணும். இன்னொரு வீட்டுக்கு மருமகளை போக முடியாது. அம்மா சீதா, இந்த மகன் உனக்கு வாழ்க்கை கொடுக்க வந்திருக்காரு நினைக்கிறியா? நீ மாச மாசம் வாங்குறிய 5000 ரூபாய் சம்பளம், அது காசப்பட்டு வந்திருக்க. என் பையனுக்கு கோடிக்கணக்கான சொத்தோட பொண்ணு கொடுக்கிற கீழே காத்துக்கிட்டு இருக்காங்க. பணம் எனக்கு பெருசில்ல. என் பையன் சீதா மேல வச்சிருக்க பாசத்துல எல்லாம் இங்க வந்தோம். இதை நீ மரியாதையை ஒத்துக்கிட்டீங்கன்னா உனக்கு தான் நல்லது. இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுனேன் அடிச்சு நொறுக்கிடுவேன். சீதா, ஒரு நல்ல நாளா பார்த்து நம்ம கல்யாண இன்விடேஷனோட வர்றேன். இதுக்கு நடுவில் உனக்கு ஏதாவது பிரச்சனை சொல்லி அனுப்பு. கோட்டல உருகிடுவேன், போலாம்பா. அம்மா சீதா, மேடம் உங்களுக்கு ரெஜிஸ்டர் வந்திருக்கு. யார்கிட்ட இருந்து? லாயர் கிட்ட இருந்து. எனக்கு யார் நோட்டீஸ் அனுப்பிருப்பாங்க? நான் அனுப்பிச்சேன். எதுக்கு? எனது கட்சிக்காரரான சேகருக்கும் சீதாங்கிற தங்களுக்கும் ஏற்கனவே திருமணம் நடந்து விட்டது. ஆனால் நீங்கள் அருண் என்ற வாலிபரை திருமணம் செய்து கொள்ள முடிவு செய்திருப்பதாக தெரிகிறது. இந்து விவாக சட்டப்படி கணவன் உயிரோடு இருக்கும் பொழுது விவாகரத்து பெறாமல் இன்னொரு திருமணம் செய்து கொள்வது சட்டப்படி குற்றமாகும். ஆகையால் எனது கட்சிக்காரரான சேகர் அவர்கள் தன்னுடன் வந்து குடும்பம் நடத்துமாறு கேட்டுக் கொள்கிறார். என்ன பயமுறுத்துறியா? நோ நோ மேரியா, சட்டப்படி நடவடிக்கை எடுத்திருக்க. என்னோட குடும்பம் நடத்த வரையா இல்ல கோர்ட்ல சந்திப்போமா? கோர்ட்ல சந்திப்போம். வணக்கம் சார். வாழ்க்கை தர வேற யாரும் தயாரா இல்ல சார். இவரும் போயிட்டு சொல்றாரு.
நடந்து உண்மையை சொன்னா நான் முத பொண்ணோட வாழ்க்கை கெட்டு போயிடுமே பயந்து போய் சொல்றாரு. இவரான நீங்க சீதாவோட அம்மா விசாரிங்க, ஏன்னா ஒரு தாய் தான் பொண்ணுக்கு துரோகம் நினைக்க மாட்டாங்க. சீதா சேகர் கல்யாணம் நடந்தது உண்மையா? உண்மைதாங்க. மருமகனையும் மறுபடியும் மருமகன் ஆகிட்டீங்க. பொண்ணு மஞ்ச குங்குமத்தோட பாக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதுக்கு வேற சம்பந்தம் பாத்துக்கலாம. எங்களுக்கு வசதி இல்லைங்க. தாயை துரோகம் செய்ய நினைச்சாலும் எந்த பொண்டாட்டியும் புருஷனை விட்டு கொடுக்க மாட்டான். அதனால என் பொண்டாட்டி நீங்க விசாரிங்க. என் புருஷனுக்கும் என் தங்கச்சிக்கும் கல்யாணம் நடந்தது உண்மைதா? முதல் பொண்டாட்டி நீங்க உயிரோட இருக்கும்போது எதுக்கு இன்னொரு கல்யாணம்? எனக்கு குழந்தை இல்ல, என் தங்கச்சிக்கு வாழ்க்கை இல்ல, அதனால நானே என் தங்கச்சிய என் புருஷனுக்கு இரண்டாவது கல்யாணம் பண்ணி வச்ச. சாட்சிகளை விசாரணை செய்ததை கொண்டு சேகர் சீதா திருமணம் நடந்ததை இந்த நீதிமன்றம் உறுதிப்படுத்துகிறது. இந்த கல்யாணம் வச்சுக்கிட்டோம். சீதாவுக்கு சேகரோட விருப்பம் இல்ல. விருப்பம் இல்லைன்னா டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணணும். வேண்டாம். நடந்ததெல்லாம் மறந்துட்டு இனிமே நடக்க போறதை பத்தி யோசிக்கிறது நல்லது. அவர் கூட குடும்பம் நடத்துறேன். நடவடிக்கை எடுக்கிறேன்.
அதெல்லாம் வேண்டாம். இதுவே திரும்பி மனுஷன் நடந்துக்க அது போதும். Thank you.
சில்லறையா தூக்கி போடுங்க. எதுக்கு நீ கழட்டி விட்டீங்க? நோ நோ.